மூலாதார சூட்டை உடல் சூட்டை இரண்டையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் என் கையில் இருக்கிற கட்டுக்கொடி. மலச்சிக்கல் வராது, நாக்கிலிருந்து ஆசன வாய் வரையும் புண்கள் ஆறிடும், அல்சர் கம்ப்ளைண்ட் வரவே வராது, அஜீர்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வராது, உடல் குளிர்ச்சியாக இருக்கும், நரம்புகள் வலிமையாகும். இப்படி அற்புதமான மருத்துவ குணம் கொண்டு தான் இந்த கட்டுக்கொடின்ற மூலிகை. இந்த மூலிகையை நான் எப்படி சாரும் பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சுத்தம் பண்ணி தான் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கும். 10 பேர் சேர்ந்து இழுத்தாலையும் உடையாது, அதாவது அவ்வளோ சீக்கிரம் வராது. அவ்வளோ அற்புதமான மூலிகை தான் என் கையில் இருக்கிற காட்டுக்கொடி கட்டுக்கொடின்ற மூலிகை. இது சாப்பிடும்போது ஆண் பெண் இருப்பாளர்களுக்கும் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுங்க. இந்த மூலிகை உங்களுக்கு பச்சை கிடைக்கலன்னா பொடிய நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கனாக்க மூலாதாரம் சூடு இல்லாமல் உடல் உஷ்ணம் இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாம். நோய்கள் வர்றதுக்கு காரணமே மூலாதாரம் சூடாயிடுச்சு, உடல் உஷ்ணம் ஆயிடுச்சு, பித்தம் அதிகமாயிடுச்சு. இதை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கட்டுக்கொடின்னு சொல்ல வரேன். உணவு மருந்து நேரிகளை வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். இன்னைக்கு உடல் உஷ்ணத்தினால நிறைய பேர் அவசரப்படுறீங்க. ஆண் பேர் இருப்பாருக்குமே இனிமேல் உடல் உஷ்ணமா வராதுங்க. நான் சொல்றபடி நீங்க கேட்டீங்கன்னா அந்த உடல் உஷ்ணம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். உடல் உஷ்ணத்தினால என்னென்ன பிரச்சனை வரும்? அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், உடல் உஷ்ணம் அதிகமாகும், தலை சூடாகும், கண் எரிச்சலாகும், மலச்சிக்கலாகும், யூரின் சரியா போகாது, எரிச்சலாக போகும், சொட்டு சொட்டா போகும். அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கிறதுனால பித்தம் அதிகமாகும், ஜீர்ணம் சரியாகாது, மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், கண்ணெல்லாம் செவந்து போகும், தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், கை கால்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். இப்படி மூலாதாரம் சூடானாக்க அனைத்து வகையான பிரச்சனைகளும் கண்டிப்பாக வருங்க. இந்த மூலாதார சூட்டை உடல் சூட்டை இரண்டையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் என் கையில் இருக்கிற கட்டுக்கொடி. இதுக்கு பேர் கட்டுக்கொடின்னு சொல்லுவாங்க, காட்டுக்கொடின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி மூலிகைன்னு சொல்லுவாங்க, நரம்பு மூலிகைன்னு சொல்லுவாங்க. இப்படி எண்ணற்ற பெயர்களால் அழைக்கப்படுகிற ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கட்டுக்கொடி காட்டுக்கொடி. எல்லா பெயர்களையும் கொண்ட இந்த அற்புதமான மூலிகைங்க பாருங்கள் கையில் எல்லாமே இருக்குல்ல. இந்த மூலிகை ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ஒன்றும் இல்லைங்க, இந்த மூலிகையை ஒரு 40-50 இலை எடுத்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் அல்வா மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வெட்டி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இது சாப்பிடும்போது ஆண் பெண் இருப்பாளர்களுக்கும் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுங்க. அந்தரகம் பிரச்சனை எதுவுமே வராது, யூடிஐ இன்ஃபெக்ஷன் ரெண்டு பேருக்குமே வராது, யூரின் நல்லா போகும், யூரின் பையில் இருக்கிற சூடு எல்லாமே சரியாயிடும், கர்ப்பப்பை சூடு சரியாயிடும், வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் அற்புதமாக கேட்கும். நிறைய பெண்மணிகளுக்கு இன்றைக்கி வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய அவசரப்படுறீங்க. இதில் நீங்கள் அல்வா செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சரியாக போங்க. இதெல்லாம் நான் பச்சையாக சாப்பிடுவேன். இது என்ன பண்ணுவாங்க தெரியுங்கம்மா, அந்த காலத்தில் காட்டில் இருக்கிறவங்க விறகுகளை வெட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கொடியை போட்டு நல்லா டைட்டாக, இது பயங்கர டைட்டாக இருக்குவாங்க, அப்படி இழுத்தால் கூட வராது. அந்த விறகுகளை நல்லா முடி போட்டு கட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு தூக்கிட்டு போவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கானது, 10 பேர் சேர்ந்து இழுத்தாலையும் உடையாது, அதாவது அவ்வளோ சீக்கிரம் வராது. அவ்வளோ அற்புதமான மூலிகை தான் என் கையில் இருக்கிற காட்டுக்கொடி கட்டுக்கொடின்ற மூலிகை. இந்த மூலிகையை எப்படி சாப்பிடலாம் தெரியுமா, நான் அப்படியே சாப்பிடுவேன். இது இளம் மூலிகைன்றதுனால உடைச்சா வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது மாதிரி தண்டெல்லாம் இழுக்கவே முடியாது, எவ்வளோ கெட்டியமாக இருக்கு பாருங்கள், இழுக்கவே முடியாது. இப்போ இந்த மூலிகை அப்படியே சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுனால, நான் சாப்பிட்றதுனால எனக்கு என்ன நன்மை தெரியுமா, மலச்சிக்கல் வராது, நாக்கிலிருந்து ஆசன வாய் வரையும் புண்கள் ஆறிடும், அல்சர் கம்ப்ளைண்ட் வரவே வராது, அஜீர்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வராது, உடல் குளிர்ச்சியாக இருக்கும், நரம்புகள் வலிமையாகும், மலச்சிக்கல் வராது. இப்படி அற்புதமான மருத்துவ குணம் கொண்டு தான் இந்த கட்டுக்கொடின்ற மூலிகை. இந்த மூலிகையை நான் எப்படி சாரும் பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சுத்தம் பண்ணி தான் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கும்.
இது வெள்ளாடுகள் விரும்பி சாப்பிடக்கூடிய இலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி இலை இருக்குல்ல, இது மாதிரி இலையை பிடுங்கி இப்படி பறிச்சுக்கோங்க. இது பறித்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு தண்ணியை ஊற்றி இதை இலையை போட நல்லா மிக்சியில் போட்டு ஆட்டி ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுருங்க. ஒரு மணி நேரத்தில் அலுவாக மாறிடும். வேணுமா தான் இனிப்பு போடுறது தான் இனிப்பு போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை போட்டு கலந்து வச்சிட்டிங்கன்னா இதை கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அலுவை மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சாப்பிடும்போது நான் சொன்ன எல்லா வகையான பிரச்சனைகளும் சரியாகும். இனி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு, தலை பாரமாக இருக்கு, தலையில் நீர் கொத்துக்குச்சு, கபலமாண்ட சூடாக இருக்கு, உடல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பு மாதிரி கொதிக்குது, அதே மாதிரி பித்தம் தலைக்கேறிடுச்சு அப்படின்னு யாரும் கம்ப்ளைண்ட் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க முன்னாடியே நான் செஞ்சு நான் சாப்பிட்டு காமிச்சிருக்கேன் இந்த மூலிகையை. எல்லாமே நல்லாயிருக்கும், வேணும் சுத்தம் பண்ணி நீ சாப்பிட்லாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த மூலிகை பேர் தான் கட்டுக்குடி. இது ஆண்கள் சாப்பிடும்போது ஆண்களுடைய அனைத்து வகையான பர்சனல் விஷயமும் சரியாகும். அதே மாதிரி உடல் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனை தான் பேசுவேன், சரியாகும். மலச்சிக்கல் சரியாகும், புத்தி கூர்மை நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நரம்புகளுக்கு ரத்தம் ஓட்டம் சரியாக இருக்கும், நரம்புகளுக்கு வலிமை தரும், உடல் குளிர்ச்சியாக இருக்கும், அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது, மலச்சிக்கல் வராது, பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் வராது, மூலாதார சூடு ஆண் பெண் இருப்பாளர்களுமே சரியாயிடும், வெள்ளைப்பல் சார்ந்த பிரச்சனைகள் வராது. இப்படி எல்லா வகையான பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து தான் இந்த கட்டுக்குடி. இப்போ உங்கள் முன்னாடி தான் சாப்பிட்டேன், செக்கமண்ட தான் இருக்கு பாருங்க. இது தேவையில்லை, அவ்வளோதாங்க. இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, வாழைக்காயும் வெண்டைக்காயும் சேர்ந்து சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்குது. இப்போ நான் ஏன் இது ஒவ்வொன்றும் மக்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, இயற்கையில் நிறைய மூலிகைகள் இருக்குது. ஒரு சில மூலிகைகள் பக்க விளைவுகளே இல்லை. இப்போ நான் சாப்பிட்டு காமிச்ச மூலிகைலாம் பக்க விளைவுகள் இல்லாதது. இது யார் வேணாலும் லகுவாக சாப்பிடக்கூடியது தான். இந்த மூலிகை உங்களுக்கு பச்சையாக கிடைக்கலன்னா பொடியாக நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கனாக்க மூலாதாரம் சூடு இல்லாமல் உடல் உஷ்ணம் இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாம். நோய்கள் வர்றது காரணமே மூலாதாரம் சூடாயிடுச்சு, உடல் உஷ்ணமாயிடுச்சு, பித்தம் அதிகமாகிடுச்சு. இதை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கட்டுக்கொடின்னு சொல்ல வரேன், புரிஞ்சுக்கல நான் சொல்கிறது. இனி உடல் உஷ்ணமா கவலையே வேண்டாம். அதே மாதிரி சாப்பிடும்போது பயில் சம்மந்தமான பிரச்சனைகள் எட்டி கூட பார்க்காது. பயில் சொன்னவங்களுக்கும் பயில் சரியாக போகும். உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய எந்த நோய்கள் வராதுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. இது நீங்க கூட சொல்லும் போதே சாப்பிடலாம் போலுக்குது. அப்படி ஒரு அற்புதமான மூலிகை நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கிறேன். இந்த மூலிகையை எங்க பார்த்தாலும் விடாதுங்க, கண்டிப்பாக எடுத்து சாப்பிடுங்க. நம் முன்னோர்கள் சாப்பிட்டது நாம சாப்பிட மறந்தது. கண்டிப்பாக சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. மீண்டும் இனி ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.